ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். அ ப ஜே அப்துல் கலாம். குரல் உங்கள் தமிழ் செல்வி. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்த இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலி புத்தகம் உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். ஆவுல் பக்கீர் ஜைனுல் ஆபுதீன் அப்துல் கலாம். அக்டோபர் 15, 1931 முதல் July 27, 2015 வரை பொதுவாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்று குறிப்பிடப்படுகிறார். இவர் இந்தியாவின் 11வது குடியரசு தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளரும் நிர்வாகியும் ஆவார். இவர் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் என்ற இடத்தில் பிறந்து வளர்ந்தார். திருச்சியில் உள்ள புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியலும் மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியலும் படித்தார். கலாம் குடியரசு தலைவராக பதவி ஏற்பதற்கு முன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும் DRDOவிலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் இஸ்ரோவிலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார். ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவல் வாகன தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாமின் ஈடுபாட்டினால் அவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று பிரபலமாக அறியப்படுகிறார். 1974 ஆண்டில் நடந்த முதல் அணு ஆயுத சோதனைக்கு பிறகு 1998 ஆண்டில் நடந்த பொக்ரான் 2 அணு ஆயுத பரிசோதனையில் நிறுவன தொழில்நுட்ப மற்றும் அரசியல் ரீதியாக அவர் முக்கிய பங்காற்றினார். எனினும் சில அறிவியல் வல்லுநர்கள் கலாம் அணு இயற்பியலில் ஆளுமை இல்லாதவர் என்றும் ஹோமி ஜே பாபா மற்றும் விக்ரம் சாராபாய் அவர்களை பின்பற்றினார் என்றும் கூறினர். கலாம் இந்தியாவின் முக்கிய கட்சிகளான இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவுடன் 2002 ஆண்டில் லட்சுமி சாகலை தோக்கடித்து இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பாட்னா அஸ்தினாபூரில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனங்களில் ஒரு வருகை பேராசிரியராகவும் திருவனந்தபுரத்தில் உள்ள இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் வேந்தராகவும் சென்னை அண்ணா மற்றும் JSS மைசூர் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராகவும் பணியாற்றியதோடு சோமாலியாவில் உள்ள பல கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் துணை மற்றும் வருகை பேராசிரியராகவும் பணியாற்றினார். கலாம் தனது இந்தியா 2020 என்ற புத்தகத்தில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற திட்டங்களை முன்மொழிந்துள்ளார். தென்கொரியாவில் அவருடைய புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு பிரதிகளாக மாறுவதற்காக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. அவர் இந்தியாவின் உயரிய விருதான பாரதிய ரத்னா உட்பட பல மதிப்புமிக்க விருதுகளை பெற்றுள்ளார். கலாம் தனது ஊக்குவிக்கும் முறையிலான பேச்சுக்களாலும் இந்திய மாணவர் சமூகத்துடன் கலந்துரையாடல்களாலும் பெரிதும் அறியப்படுகிறார். அவர் 2011 ஆண்டில் தேச இளைஞர்களுக்காக இந்தியாவில் ஊழலை ஒழிப்பதை மையக்கருவாக கொண்டு நான் என்ன தர முடியும் என்ற இயக்கத்தை ஆரம்பித்தார். கலாம் 1931 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 நாளில் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் ஒரு படகு சொந்தக்காரரும் மறைக்காயரும் ஆன ஜைனுல் ஆப்தன் மற்றும் இல்லத்தரசி ஆசியம்மா ஆகியோருக்கு 5வது மகனாக பிறந்தார். இவர் வறுமையான பின்னணியிலிருந்து வந்தவர் என்பதால் இளம் வயதிலேயே இவருடைய குடும்பத்திற்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதற்காக வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். இவர் பல மத சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டவர் என்றாலும் ஒரு மத வழக்கத்தையே பின்பற்றினார். பள்ளி முடிந்ததும் கலாம் அவரது தந்தையின் வருமானத்திற்கு பங்களிக்கும் பொருட்டு செய்தித்தாள்கள் விநியோகத்தில் ஈடுபட்டார். தனது பள்ளி பருவத்தில் கலாம் சராசரி மதிப்பெண்களை பெற்றார். என்றாலும் பிரகாசமான மாணவனாகவும் கற்பதில் திடமான ஆர்வமும் படிப்பிற்காக முக்கியமாக கணக்கு பாடத்திற்காக பல மணி நேரங்கள் செலவழிப்பவராகவும் இவர் சித்தரிக்கப்படுகிறார். ராமேஸ்வரம் தொடக்க பள்ளியில் தனது பள்ளி கல்வியை முடித்த பின்னர் கலாம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள தூய வலன் கல்லூரியில் சேர்ந்து 1954 வருடத்தில் இயற்பியலில் பட்டம் பெற்றார்.
அந்த பட்டப்படிப்பின் இறுதியில் கலாமிற்கு இயற்பியலில் ஆர்வம் இல்லாது போனதால் பின்னாளில் இந்த 4 ஆண்டு படிப்பை குறித்து வருத்தப்பட்டார். பின்னர் 1955 எம்ஐடி சென்னையில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்காக சென்னை சென்றார். அங்கு அவர் முதுகலை பட்டமும் பெற்றார். கலாம் பல புகழ்மிக்க முனைவர் பட்டங்கள் பெற்றிருந்தாலும் முறையான படிப்பை எம்ஐடி சென்னையில் படித்த முதுகலை பட்ட படிப்பை கொண்டு முடித்தார். கலாம் ஒரு உயர்தர திட்டத்திற்காக உழைத்து கொண்டிருந்த போது கல்லூரி முதல்வர் அந்த திட்டத்தின் முன்னேற்றத்தை குறித்து மனக்குறையானதோடு 2 நாட்களுக்குள் திட்டம் முடிக்கப்படவில்லை என்றால் அவருடைய கல்வி உதவித்தொகை நிறுத்தப்படும் என்று மிரட்டினார். அதனால் கலாம் ஓய்வு ஒழிவில்லாமல் அந்த திட்டத்திற்காக உழைத்து திட்டத்தை உரிய காலத்தில் முடித்து கல்லூரி தலைவரின் நன்மதிப்பை பெற்றார். பின்னர் அவர், நான் உனக்கு அதிக வலு கொடுத்து எளிதில்லாத காலக்கெடுவை விதித்தேன் என்று கூறினார். அறிவியல் பணித்துறை. சென்னை தொழில்நுட்ப நிறுவனம் சென்னையில் 1960 பட்டப்படிப்பை முடித்த கலாம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் முதன்மை அறிவியலாளராக சேர்ந்தார். கலாம் இந்திய இராணுவத்துக்காக ஒரு சிறிய ஹெலிகாப்டரை வடிவமைத்து கொடுத்து பணித்துறையை தொடங்கினார். இருப்பினும் அவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் சேர்ந்தது குறித்து ஒரு விதமான மனக்குறையுடன் இருந்தார். புகழ்பெற்ற விண்வெளி அறிவியலாளர் விக்ரம் சாராபாயின் கீழ் இயங்கி வந்த ஒரு குழுவின் அங்கமாகவும் கலாம் இருந்தார். 1969 கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் பாய்ச்சுதல் வாகனம் அதாவது லான்ச்சர் SLV-3 திட்டத்தின் இயக்குனர் ஆனார். பாய்ச்சுதல் வாகனம் ரோகிணி செயற்கைக்கோளை புவி சுற்றின் அருகே வெற்றிகரமாக 1980 ஏவியது. கலாமின் வாழ்வில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேர்ந்ததில் மிகப்பெரிய சாதனையாக கருதப்பட்டது. கலாம் SLV திட்டத்தில் வேலை செய்ய தொடங்கிய பிறகுதான் தன்னையே கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது. கலாம் 1965 பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் விரிவுபடுத்தக்கூடிய விண்கல திட்டத்தில் தனித்து பணியாற்றினார். 1969 கலாம் அரசாங்கத்தின் இசைவு பெற்று மேலும் பல பொறியாளர்களை அந்த திட்டத்தில் சேர்த்து கொண்டார். 1963-64 அவர் நாசாவின் ஹாம்டன் வர்ஜீனியாவில் லாங்க்லின் ஆராய்ச்சி மையம், கிரீன்பெல்டில் உள்ள கோலாட் விண்வெளி மையம், மேரிலாண்ட் மற்றும் விர்ஜீனியா கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள வால்லோப்ஸ் விமான வசதி ஆகிய இடங்களுக்கு சென்று வந்தார். 1970-1990 உள்ள இடைப்பட்ட காலத்தில் கலாம் போலார் SLV மற்றும் SLV-3 திட்டங்களுக்காக முயற்சி மேற்கொண்டார். 2 திட்டங்களும் வெற்றிகரமாக முடிந்தன. கலாம் அணு ஆயுத வடிவமைப்பு, வளர்ச்சி மற்றும் சோதனை தள முன்னேற்பாடு ஆகியவற்றில் பங்கேற்காத போதிலும் நாட்டின் முதல் அணு ஆயுத சோதனையான புன்னகைக்கும் புத்தன் திட்டத்தை காண்பதற்காக ராஜா ராமண்ணாவால் முனைய ஏவுகணை ஆய்வகத்தின் பதிலியாக அழைக்கப்பட்டார். 1970 SLV விண்வெளி கலனை பயன்படுத்தி ரோகிணி 1 விண்வெளியில் ஏவப்பட்டது இஸ்ரோவின் சாதனையாகவும், 1970களில் கலாம் வெற்றிகரமான SLV திட்டத்தின் தொழில்நுட்பத்திலிருந்து ஏவுகணை உற்பத்திக்காக டெவில் செயல் திட்டம் ப்ராஜெக்ட் டெவில் மற்றும் வாலியன்ட் செயல் திட்டம் ப்ராஜெக்ட் வாலியன்ட் என்ற 2 திட்டங்களை இயக்கினார். மத்திய அமைச்சரவை மறுத்த போதிலும் தலைவர் இந்திரா காந்தி தனது தன்னாற்றல் மூலம் கலாமின் கீழ் இயக்க உள்ள விண்வெளி திட்டங்களுக்கு மர்மமான நிதி ஒதுக்கினார். கலாம் மத்திய அமைச்சரவை இந்த விண்வெளி திட்டங்களின் உண்மையான தன்மையை மறைப்பதற்கு ஏற்கும்படி செய்வதில் தலைமை பங்கு வகித்தார். அவரது ஆராய்ச்சி மற்றும் கல்வி தலைமையால் அவருக்கு கிடைத்த பெரும் வெற்றி மற்றும் மரியாதையால் 1980களில் அவரை அரசாங்கம் தனது இயக்கத்தின் கீழ் ஒரு கூடுதல் ஏவுகணை திட்டத்தை துவக்க தூண்டியது. கலாம் மற்றும் முனைவர் VS அருணாச்சலம் உலோகவியல் மற்றும் பாதுகாப்பு அமைச்சரின் அறிவியல் ஆலோசகரும் அப்பொழுது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஆர் வெங்கடராமனின் யோசனையை பின்பற்றி ஒரே சமயத்தில் பல ஏவுகணைகளின் தயாரிப்பில் ஈடுபட்டார்கள்.
ஆர் வெங்கட்ராமன் ஒருங்கிணைந்த ஏவுகணை மேம்பாட்டு திட்டம் IGMDB பணிக்காக 388 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய நடுவண அரசின் ஒப்புதல் பெறுவதற்கும் கலாமை தலைமை நிர்வாகியாக்கவும் காரணமாக இருந்தார். அக்னி இடைநிலை தூர ஏவுகணை, பிருத்வி தந்திரோபாய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை மற்றும் பல ஏவுகணைகளை உருவாக்குவதில் ஏற்படும் தவறான நிர்வாகம், அதிக செலவு மற்றும் கால விரயம் பற்றி குறையாக பேசப்பட்டாலும் கலாம் இந்த திட்டத்தில் தலைமை பங்கு வகித்தார். July 1992 முதல் December 1999 வரை அவர் பிரதமரின் தலைமை அறிவியல் ஆலோசகராகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயலாளராகவும் இருந்தார். அவர் இந்த சமயத்தில் நடந்த பொக்ரான் 2 அணு ஆயுத சோதனையில் தீவிர அரசியல் மற்றும் தொழில்நுட்ப பங்களித்தார். சோதனை கட்டத்தில் கலாம் ஆர் சிதம்பரத்துடன் சேர்ந்து தலைமை திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றினார். ஊடகங்கள் எடுத்த புகைப்படங்கள் கலாமை நாட்டின் உயர்மட்ட அணு அறிவியலாளராக உயர்த்தி காட்டியது. 1998 கலாம் இதயம் சார்ந்த மருத்துவரான மருத்துவர் சோமராஜாவுடன் சேர்ந்து ஒரு குறைந்த செலவு கரோனரி ஸ்டென்ட் உருவாக்கினார். இது அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கலாம் ராஜு ஸ்டென்ட் என பெயரிடப்பட்டது. 2012 கிராமப்புறங்களில் உள்ள சுத்த வழி முறைக்காக இவர்கள் வடிவமைத்த டேப்லெட் கணினி கலாம் ராஜு டேப்லெட் என்று பெயரிடப்பட்டது. குடியரசுத் தலைவர் பதவி. அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக KR நாராயணனுக்கு பிறகு பணியாற்றினார். இவர் 2002 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் 107,366 வாக்குகளை பெற்ற லட்சுமி சாகலை 922,884 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவர் 25 ஜூலை 2002 முதல் 25 ஜூலை 2007 வரை பணியாற்றினார். 10 ஜூன் 2002 அப்பொழுது அதிகாரத்தில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடம் ஜனாதிபதி பதவிக்கு கலாமை முன்மொழிய போவதாக அறிவித்தது. சமாஜ்வாதி கட்சி மற்றும் தேசியவாத காங்கிரஸ் அவரை வேட்பாளராக ஆதரிப்பதாக அறிவித்தது. சமாஜ்வாதி கட்சி கலாமிற்கு தனது ஆதரவை அறிவித்த பின்னர் அப்போதைய ஜனாதிபதி KR நாராயணன் 2வது முறையாக போட்டியிடாமல் கலாம் நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர் ஆவதற்கு களத்தை விட்டு வெளியேறினார். 12 ஜூன் 2002 கலாம் வாஜ்பாய் மற்றும் அவரது மூத்த அமைச்சரவை சகாக்களுடன் சேர்ந்து இந்திய பாராளுமன்றத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். 15 ஜூலை 2002 ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாநிலங்கள் அவையுடன் பாராளுமன்றத்தில் ஊடகங்களின் கலாமிற்கு வெற்றி பெற்ற வெற்றி என்ற முடிவான கூற்றுடன் நடந்தது. வாக்குகள் எண்ணும் பணி July 18 நடைபெற்றது. கலாம் ஒரு தலைப்போட்டியில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார். அவர் இந்திய குடியரசின் 11வது தலைவரானார். July 25 பதவியேற்ற பின்பு ராஷ்டிரபதி பவனுக்கு குடியேறினார். குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா கொடுத்து கௌரவிக்கப்பட்ட 3வது ஜனாதிபதி ஆவார். டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் 1954 மற்றும் டாக்டர் சாகிர் ஹுசைன் 1963 ஆகியோர் ஜனாதிபதி ஆவதற்கு முன் பாரத ரத்னா விருது பெற்றவர்கள். அவர் ராஷ்டிரபதி பவனை ஆக்கிரமித்த முதல் விஞ்ஞானி மற்றும் மனமாகாதவர் ஆவார். அவரின் ஜனாதிபதி காலத்தில் அவர் மக்களின் ஜனாதிபதி என்று அன்பாக அழைக்கப்பட்டார். அவர் ஆதாயம் தரும் பதவி மசோதாவை கையெழுத்து இடுவதே தனது பதவி காலத்தில் எடுத்த கடினமான முடிவு என்று கூறுகிறார். 21 கருணை மனுக்களை ஜனாதிபதியாக விசாரித்து முடிவெடுப்பதில் செயலற்றவர் என்று விமர்சிக்கப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பின் 72வது சட்டத்தின் கீழ் மன்னிப்பு வழங்கல், இறப்பு தண்டனை வழக்கல் மற்றும் வழங்கல் மற்றும் நிறுத்தல், மாற்று இறப்பு வரிசையில் குற்றவாளிகளின் மரண தண்டனையை நிகழ்த்தல் ஆகியவற்றை செயல்படுத்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. கலாம் தனது 5 ஆண்டு பதவி காலத்தில் கற்பழிப்பு குற்றம் புரிந்த தனஞ்சாய் சட்டர்ஜியின் கருணை மனுவை தள்ளுபடி செய்து தூக்கிலிட ஆணை கொடுத்து ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தார். 20 மனுக்களில் மிக முக்கியமான காஷ்மீரி தீவிரவாதி அப்சல் குருவிற்கு அவர் டிசம்பர் 2
2001 பாராளுமன்றத்தின் மீது நடத்திய தாக்குதலுக்காக 2004 உச்ச நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியது. 20 அக்டோபர் 2006 நாள் மரண தண்டனை நிறைவேற்ற வழங்கிய உத்தரவின் மீதான கருணை மனு நிலுவையில் வைக்கப்பட்டதால் அவர் மரண வரிசையில் தொடர்ந்து வைக்கப்பட்டார். 20 ஜூன் 2007 தேதியில் தனது பதவிக்காலத்தின் இறுதியில் 2007 ஜனாதிபதி தேர்தலில் தனது வெற்றி நிச்சயமாக இருந்தால் இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க தனது சம்மதத்தை தெரிவித்தார். எனினும் 2 நாட்கள் கழித்து எந்த அரசியல் செயல்பாடுகளில் இருந்தும் ராஷ்டிரபதி பவனை சம்பந்தப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறி மறுபடியும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முடிவு செய்தார். அவருக்கு இடதுசாரி சிவசேனா மற்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் புதுப்பிக்கப்பட்ட ஆணை அல்லது ஆதரவு இல்லை. 24 ஜூலை 2012 12வது குடியரசுத் தலைவர் பிரதீபா பட்டேலின் பதவிக்காலம் முடிவு பெறும் நிலையில் ஏப்ரலில் ஊடக அறிக்கைகள் இரண்டாவது முறையாக கலாம் பரிந்துரைக்கப்படலாம் என்று கூறின. அந்த அறிக்கைக்கு பிறகு சமூக வலைப்பின்னல் தளங்கள் கலாம் வேட்பாளராக நிற்பதற்கு ஆதரவை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளில் செயல்பட்டன. திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தனது பரிந்துரையான கலாமை 2012 ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக நிறுத்த ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கூறியது. தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு முலாயம் சிங் யாதவ் மற்றும் மமதா பானர்ஜி கலாமிற்கு தங்களது ஆதரவையும் அவரின் பெயரை முன்மொழியவும் ஆர்வம் தெரிவித்தனர். சம்மதம் தெரிவித்த சில நாட்களில் முலாயம் சிங் யாதவ் மம்தா பானர்ஜியை தனி ஆதரவாளர்களாக்கி விட்டு பின்வாங்கினார். 18 ஜூன் 2012 தேதியில் பல ஊகங்களுக்கு பிறகு கலாம் 2012 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மறுத்துவிட்டார். விமர்சனங்களும் சர்ச்சைகளும். போக்ரான் 2 நம்பகமான மற்றும் உண்மை அறிக்கை பற்றிய பற்றாக்குறையால் ஒரு விஞ்ஞானியாக கலாமை சுற்றி சர்ச்சை உள்ளது. தள சோதனை இயக்குனர் கே சந்தானம் வெப்ப அணு ஆற்றல் குண்டு ஒரு தோல்வியுற்ற சோதனை என்றும் கலாமின் அறிக்கை தவறானது என்றும் விமர்சித்தார். எனினும் இந்த கூற்றை கலாமும் போக்ரான் 2 முக்கிய கூட்டாளியான ஆர் சிதம்பரமும் மறுத்தனர். தனிநபர் தாக்குதல்கள். அணுசக்தி திட்டங்களின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய போதிலும் அணு அறிவியலில் கலாமிற்கு அதிகாரம் இல்லை என்று அவரின் பல சக பணியாளர்கள் கூறினர். ஹோபி சேத்னா என்ற ரசாயன பொறியாளர் அணு அறிவியல் மற்றும் அணு இயற்பியல் கட்டுரைகளை வெளியிட கலாமிற்கு எந்த பின்னணியும் இல்லை என்று விமர்சித்தார். கலாம் அணு பொறியியலில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட விண்வெளி பொறியியலில் முதுகலை பட்டமும் பெற்றார். மேலும் அவரது சாதனைகளுக்காக பல பல்கலைக்கழகங்கள் வழங்கிய பட்டமும் அணு பொறியியலிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்று சேத்னா கூறினார். 1950 கலாம் தனது கல்லூரி படிப்பில் மேம்பட்ட இயற்பியலில் தோல்வியடைந்தார் என்றும் அவருக்கு அணு இயற்பியல் பற்றி என்ன தெரியும் என்று சேத்னா அவரது கடைசி தேசிய தொலைக்காட்சி பேட்டியில் கூறினார். மேலும் அணு விஞ்ஞானி என்ற தேசிய அந்தஸ்து பெற ஜனாதிபதி பதவியை உபயோகிப்பதாகவும் கூறினார். மற்றவர்கள் இந்திய அணுசக்தி ஆலைகளில் கலாம் பணிபுரியவில்லை என்றும் ராஜா ராமண்ணா கீழ் முடிக்கப்பட்ட அணு ஆயுத வளர்ச்சியில் அவருக்கு பங்கு இல்லை என்றும் கூறினர். 1970 SLV திட்டத்தில் விண்வெளி பொறியாளராகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் சேர்வதற்கு முன் 1980 திட்ட இயக்குநராகவும் இருந்தார் என்றும் சேத்னா முடித்தார். பெங்களூருவில் உள்ள பிரபல இந்திய அறிவியல் கழகம் அறிவியல் சான்றிதழ்கள் இல்லாததால் கலாமின் விண்ணப்பத்தை நிராகரித்தது. 2008 ஏவுகணை திட்டத்தில் ஏவுகணை கண்டுபிடிப்புகள் பற்றிய அவரின் சொந்த பங்களிப்பை இந்திய ஊடகங்கள் கேள்வியாக்கியது. கலாம் அக்னி, பிருத்வி மற்றும் ஆகாஷ் ஏவுகணை கண்டுபிடிப்பில் தனி புகழ் பெற்றிருந்தார். மேற்கண்ட எல்லாவற்றையும் பிற விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வடிவமைத்து உருவாக்கிய போது கலாம் அதற்கான நிதி மற்றும் பல ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் இயக்குனர் என்ற முறையில் கலாமிற்கு நிறைய புகழ் சென்றடைந்தன. மேம்பட்ட கணினி ஆய்வகத்தின் முன்னாள் இயக்குனர் மற்றும் அக்னி ஏவுகணை முன்னாள் இயக்குனரான அகர்வால் அக்னி ஏவுகணையின் வெற்றிகரமான வடிவமைப்பு
வடிவமைப்புக்கு உண்மையான காரணமாக இருந்தார் என்று கருதப்படுகிறது. கலாம் அவரது சொந்த வாழ்க்கை வரலாற்றில் அக்னி ஏவுகணை கண்டுபிடிப்பில் முன்னாள் சென்னை தொழில்நுட்ப நிறுவன மாணவரான அகர்வாலன் முக்கிய பங்கை புகழ்ந்து எழுதினார். பிருத்வி திட்டத்தில் சுந்தரம் என்பவரை நிழல் மூளை என்றும் திரிசூல் ஏவுகணை திட்டத்தில் மோகனை என்பவரையும் புகழ்ந்துள்ளார். 2006 பிரபல மூத்த ஊடக நிருபர் பிரபுல் ஃபிடவை ஒரு செய்தித்தாளில் த டெய்லி ஸ்டாரில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் அங்கீகரிக்கப்பட்டு டாக்டர் அப்துல் கலாம் இயக்கத்தின் கீழ் நிறுவப்பட்ட 2 விண்வெளி திட்டங்கள் மொத்த தோல்வி என்று எழுதியிருந்தார். 1980களில் இந்த திட்டங்கள் இருந்தும் இந்திய இராணுவம் கொடுத்த அழுத்தத்தினால் ரத்து செய்யப்பட்டன. உள்ளூர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் கூடங்குளம் அணுசக்தி ஆலை அமைப்பதில் ஆதரவு தந்து தனது நிலைப்பாட்டை கூறிய கலாமை மக்கள் குழுவினர் குறை கூறினர். அவர்கள் கலாம் ஒரு அணுசக்தி சார்பு விஞ்ஞானி மற்றும் பாதுகாப்பு பற்றிய அவரது உறுதிமொழியை ஏற்க விருப்பமில்லாமலும் அவரது வரவை விரோதமாகவும் கருதினர். அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளின் தனிநபர் சோதனை. 29 செப்டம்பர் 2011 நியூயார்க்கின் கென்னடி விமான நிலையத்தில் விமானம் ஏறும்போது தனிநபர் சோதனைக்கு உட்பட்டார். அமெரிக்க பாதுகாப்பு நெறிமுறைகளின் கீழ் பாதுகாப்பு சோதனை நடைமுறைகளிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்ட முக்கிய பிரமுகர்கள் வகையின் கீழ் அவர் வரவில்லை என்று தனித்திரையிடப்பட்ட சோதனைக்கு உட்பட்டார். இதற்கு விமான குழுவிலிருந்து எதிர்ப்பு இருந்த போதிலும் தனித்திரையிடப்பட்ட சோதனை நிபந்தனையின் கீழ் சரி என்று கூறி அவரது வெளிச்சட்டை மற்றும் காலணிகளை அவர் ஏர் இந்தியா விமானம் ஏறிய பிறகு சோதனைக்கு கேட்டனர். 13 நவம்பர் 2011 வரை இச்சம்பவம் வெளிவரவில்லை. இச்சம்பவம் பொது சீற்றத்தை நாட்டு மக்களிடம் உருவாக்கியுள்ளது என்றும் இதற்கு இந்தியா பதிலடி நடவடிக்கை எடுக்கும் என்றும் அச்சுறுத்தியது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் இந்த சம்பவம் தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்தும் பதிலாக அமெரிக்க அரசு சிரமத்திற்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்து கலாமிற்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளது என்றும் தெரிவித்தது. இதற்கு முன் 2009 சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் இந்தியாவில் பாதுகாப்பு சோதனை விலக்கு பட்டியலில் கலாம் இருந்த போதிலும் புதுடில்லியில் உள்ள இந்திரா காந்தி பன்னாட்டு விமான மையத்தில் கான்டினென்டல் ஏர்லைன்ஸின் அடிப்படை பணியாளர்கள் அவரை ஒரு சாதாரண பயணியைப் போல சோதனைக்கு உட்படுத்தினர். எதிர்கால இந்தியா 2020. அவருடைய இந்தியா 2020 என்ற நூலில் கலாம் இந்தியா அறிவிலே வல்லரசு நாடாகவும் வளர்ந்த நாடாகவும் 2020 மாறுவதற்கு உரிய வரை திட்டத்தை அறிவித்திருந்தார். எதிர்கால வல்லரசுகளில் ஒன்றாக இந்தியா இடம் பிடிக்க இந்திய அணு ஆயுத திட்டத்திற்கு தனது பணியை அர்ப்பணிக்கிறார். அவருடைய நூல்களின் மொழி பெயர்ப்பு பதிப்புகளுக்கு தென்கொரியாவில் நல்ல வரவேற்பு இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளின் வேறு பல வளர்ச்சிகளிலும் கலாம் மிகுந்த ஈடுபாட்டுடன் தொடர்ந்து பணியாற்றுகிறார். உயிரி செயற்கை பதியன்கள் பயோ இம்ப்ளான்ஸ் வளர்ப்பதற்கான ஆராய்ச்சி திட்டம் ஒன்றை முன்மொழிந்திருக்கிறார். அவர் தனியுரிமை தீர்வுகள் மீது திறந்த மூல ஆதரவாளராகவும் மற்றும் பெரிய அளவிலான இலவச மென்பொருள் பயன்படுத்தல் பெருமளவு மக்களுக்கு தகவல் தொழில்நுட்ப நன்மைகளை கொண்டு வரும் என்று நம்புகிறார். அறிவியல் ஆலோசகர் பதவியிலிருந்து 1999 பதவி விலகிய பிறகு 100,000 மாணவர்களுடன் 2 ஆண்டுகளுக்குள் கலந்துரையாட வேண்டும் என்று குறிக்கோள் வைத்திருந்தார். அவரது சொந்த வார்த்தைகளில், நான் இளம் வயதினருடன் குறிப்பாக உயர்நிலை பள்ளி மாணவர்களுடன் இருக்கும்போது நிறைவாக உணர்கிறேன் என்று கூறியுள்ளார். இனிமேல் என்னுடைய பட்டறிவை பகிர்ந்து கொள்ளும் நோக்கமும் அவர்களுடைய கற்பனை திறனை ஊக்குவிக்கும் இந்தியாவை வல்லரசாக மாற்றும் திட்டத்திற்கு அவர்களை தயார்படுத்தவும் வரைபடம் ஏற்கனவே தயாரித்துள்ளேன். அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் அதற்கு பிந்தைய காலத்திலும் அகமதாபாத் மற்றும் இந்தோரில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்திலும் வருகை பேராசிரியராகவும் அதிபராக இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்திலும் பேராசிரியராக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் விண்வெளி பொறியியல் பிரிவிற்கும் மைசூரில் உள்ள JSS பல்கலைக்கழகம் மற்றும் சோமாலியாவில் முழுவதிலும் உள்ள பல கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு சேர்ப்பு அல்லது வருகை ஆசிரியராகவும் மாணவர்களுடன் கலந்துரையாடுவதை தொடர்ந்து செய்து வந்தார். பிரபல கலாச்சாரம்.
May 2011 கலாம் ஊழலை தோற்கடிக்க பணியை மைய கருவாக கொண்ட நான் என்ன கொடுக்க முடியும் என்ற திட்டத்தை தொடங்கினார். அவருக்கு தமிழ் கவிதை எழுதுவதிலும் கம்பியை கொண்டு தயாரான தென்னிந்திய இசைக்கருவியான வீணை வாசிப்பதிலும் ஆர்வம் இருந்தது. 2003 மற்றும் 2006 வருடங்களுக்கான ஒரு சங்கீத தொலைக்காட்சியின் எம்டிவி யூத் ஐகான் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார். 2011 வாடிய ஆனால் புத்திசாலியான சோட்டு என்ற பெயருள்ள ராஜஸ்தானி பையனிடம் நேர்மறை விளைவுகளை ஏற்படுத்தியதாகவும் அந்த சிறுவன் கலாமை கௌரவிக்கும் விதமாக தன்னுடைய பெயரை கலாம் என்று கொண்டதாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. காட்சியகம். ராமேஸ்வரம் மசூதி தெருவில் உள்ள அப்துல் கலாம் பிறந்த வீட்டின் முதல் மாடியில் மிஷன் ஆஃப் லைஃப் கேலரி என்ற பெயரில் அப்துல் கலாம் பெற்ற விருதுகள், முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்ற புகைப்படங்கள் மற்றும் எழுதிய நூல்கள் இடம்பெற்றுள்ளன. இக்காட்சியகம் நாள்தோறும் காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை பொதுமக்கள் கட்டணமின்றி காணும் வகையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பெற்ற விருதுகளும் மரியாதைகளும். ஐக்கிய நாடுகள் அவையில் ஏபிஜே அப்துல் கலாமின் 79வது பிறந்த நாள் உலக மாணவர் தினமாக அறிவிக்கப்பட்டது. அவர் 40 பல்கலைக்கழகங்கள் வழங்கிய மதிப்புறு முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றியமைக்கும், அரசின் விஞ்ஞான ஆலோசகராக பணியாற்றியமைக்கும் 1981 பத்மபூஷன் விருதையும் 1990 பத்ம விபூஷன் விருதையும் இந்திய அரசு வழங்கி கௌரவித்தது. இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னாவை விஞ்ஞான வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் நவீனமயமாக்கலின் அவரின் மகத்தான மதிப்பு மற்றும் மதிப்புமிக்க பங்களிப்பாக பெற்றார். 2014 அறிவியல் டாக்டர் பட்டம் எடின்பரோ பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது. 2012 சட்டங்களின் டாக்டர் பட்டம் சைமன் ஃப்ரேசர் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது. 2011 IEEE கௌரவ உறுப்பினர் பட்டம் IEEE அமைப்பால் வழங்கப்பட்டது. 2010 பொறியியல் டாக்டர் பட்டம் வாட்டலூர் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது. 2009 ஹூவர் மெடல் ASME மணிக்கு அமெரிக்கா அமைப்பால் வழங்கப்பட்டது. 2009 சர்வதேச வான் கார்மான் விங்ஸ் விருது கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அமெரிக்கா இந்த அமைப்பால் வழங்கப்பட்டது. 2008 பொறியியல் பட்டம் நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் சிங்கப்பூர் இந்த அமைப்பால் வழங்கப்பட்டது. 2007 கிங் சார்லஸ் 2 பதக்கம் ராயல் சொசைட்டி இங்கிலாந்திலிருந்து வழங்கப்பட்டது. அதே 2007 அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம் வுல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகம் இங்கிலாந்தில் இருந்து வழங்கப்பட்டது. 2000 ராமானுஜன் விருது ஆழ்வார்களில் ஆராய்ச்சி மையம் சென்னையிலிருந்து வழங்கப்பட்டது. 1998 வீர் சார்வாக்கர் விருது இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. 1997 தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. 1997 பாரத ரத்னாவும் 1990 பத்ம விபூஷனும் 1981 பத்ம பூஷனும் வழங்கப்பட்டது. மறைவு. July 27, 2015 இந்தியாவின் மேகாலயா மாநில தலைநகரான ஷில்லாங்கில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் மாணவர்களிடையே உரையாற்றுகளில் மாலை சுமார் 6:30 அளவில் மயங்கி விழுந்தார். பின்னர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி காலமானார். இறுதி மரியாதை. ராமேஸ்வரத்தில் முழு இராணுவ மரியாதையுடன் 2015 July 30 மேற்கொள்ளப்பட்ட நல்லடக்க நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல்காந்தி உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். மறைவுக்கு பின்னர் பெற்ற சிறப்புகள். பீகார் மாநிலம் பாட்னாவில் கிஷான்கஞ்சில் உள்ள வேளாண் கல்லூரி மற்றும் அறிவியல் நகரத்துக்கு அப்துல் கலாம் பெயர் சூட்டப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்தது. அப்துல் கலாம் பிறந்த தினமான October 15 வாசிப்பு நாளாக கொண்டாடப்படும் என்று மகாராஷ்டிரா அரசு அறிவித்தது.
உத்தரப்பிரதேச மாநில தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு அப்துல் கலாம் பெயர் சூட்டப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் அறிவித்தார். அப்துல் கலாமின் பிறந்த நாளான அக்டோபர் 15 அன்று தமிழ்நாட்டில் இளைஞர் எழுச்சி நாளாக தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டாடப்படும் எனவும், ஒவ்வொரு ஆண்டும் இந்திய விடுதலை நாளான ஆகஸ்ட் 15 அன்று அறிவியல் வளர்ச்சி, மாணவர் நலன் மற்றும் மனிதவியலில் சிறப்பாக செயல்பட்ட ஒருவருக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது வழங்கப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் அறிவித்தார். புதுடெல்லியில் உள்ள அவுரங்கசீப் சாலைக்கு APJ அப்துல் கலாம் சாலை என பெயரிட்டு புதுடெல்லி மாநகராட்சி ஆணையிட்டது. ஆந்திர பிரதேச சட்டப்பேரவையில் இவருக்கு புகழாரம் சூட்டப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் சிறந்த மனிதன் விவேகானந்தர், 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த மனிதர் காந்தியடிகள், 21ஆம் நூற்றாண்டின் சிறந்த மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் என்று புகழ் பாடப்பட்டது. கலாம் எழுதிய புத்தகங்கள். 1. Turning Points, A Journey Through Challenges, 2012. 2. Wings of Fire, An Autobiography. அக்னி சிறகுகள், அருண் திவாரியுடன் இணைந்து எழுதிய சுயசரிதல், பல்கலைக்கழகங்கள் பிரஸ், 1999. 3. இந்தியா 2020, புதிய 1000 ஆண்டு காலத்திற்காக ஒரு பார்வை, YS ராஜனுடன் இணைந்து எழுதியது, நியூயார்க், 1998. 4. Ignited Minds, Unleashing the Power Within India, Viking, 2002. 5. The Luminous Sparks, வெளிச்ச தீப்பொறிகள், புண்ணிய பப்ளிசிங் பிரைவேட் லிமிடெட், 2004. 6. மிஷன் இந்தியா, திட்டம் இந்தியா, APJ அப்துல் கலாம், மாணவ் குப்தா மூலம் ஓவியங்கள், பென்குயின் புக்ஸ், 2005. 7. இன்ஸ்பைரிங் தாட்ஸ், ஊக்கப்படுத்தும் யோசனைகள், ராஜ்பால் மற்றும் சன்ஸ், 2007. 8. டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி, ரோட்டம் நரசிம்காவுடன் இணைந்து எழுதியது, இந்திய அறிவியல் கலைக்கழகம், 1988. 9. கைடிங் சோல்ஸ், எனது வானன் ஞான சுடர்கள், தனது நண்பர் அருண் கே திவாரியுடன் இணைந்து எழுதியது. கலாம் முன்மொழிவுகள். 4. செயற்கலங்கள், கடுமையாக உழைப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளல், கற்பனை திறனை வளர்த்துக் கொள்ளல், ஆட்சியின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளல், சமுதாய கடமைகளை செவ்வனை செய்தல். உறுதிமொழி, எனது கல்வி அல்லது பணியை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்து அதில் சிறப்பானதொரு இடத்தை அடைவேன். எழுத படிக்க தெரியாத 10 பேருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுப்பேன். மதுபானத்திற்கும் சூதாட்டத்திற்கும் அடிமையாகியுள்ள 5 பேரை அதிலிருந்து விடுவிப்பேன். அல்லல்படும் எனது சகோதரர்களின் இன்னல்களை தீர்க்க தொடர்ந்து பாடுபடுவேன். குறைந்தது 10 மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பேன். சாதி, மதம், மொழி அடிப்படையிலான பாகுபாட்டிற்கும் வேதங்களுக்கும் ஆதரவளிக்க மாட்டேன். நேர்மையில் முன்னுதாரணமாக இருந்து ஊழலற்ற சமுதாயம் உருவாக பாடுபடுவேன். பெண்களை மதிப்பேன், பெண் கல்வியை ஆதரிப்பேன். உடல் ஊனமுற்றவர்களுக்கு எப்போதும் நண்பனாக இருந்து அவர்கள் நம்மை போல இயல்பாக இருக்கும் உணர்வை ஏற்படுத்த உழைப்பேன். நாட்டின் வெற்றியையும் மக்களின் வெற்றியையும் நான் பெருமிதத்துடன் மகிழ்ந்து கொண்டாடுவேன். இந்த உறுதிமொழிகளை ஏற்று இளைஞர்கள் தளராத உறுதியோடு வளமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான இந்தியாவுக்காக உழைக்கும் போது வளர்ந்த இந்தியா மலர்வது தினம். APJ அப்துல் கலாம். கலாம் குறித்த வாழ்க்கை சரிதங்கள். 1. எட்டர்னல் வெஸ்ட், லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் டாக்டர் கலாம், எஸ் சந்திரா, பென்டகன் பதிப்பகம், 2002. 2. RK பிரதி மூலம் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம், அன்மோல் பப்ளிகேஷன்ஸ், 2002. 3. APJ அப்துல் கலாம், த விஷனரி ஆஃப் இந்தியா, கே பூஷன், ஜி காட்டியால், APH பப் கார், 2002. 4. பி தனபால், எ லிட்டில் ட்ரீம், ஒரு சிறிய கனவு, ஆவணப்படம், மின்வெளி மீடியா பிரைவேட் லிமிடெட், 2008 இயக்கியது. 5. த கலாம் எஃபெக்ட், மை இயர்ஸ் வித் த பிரசிடென்ட், PM நாயர், ஹார்பர் காலின்ஸ், 2008. 6. FRAK, ஜார்ஜ் மூலம் மை டேஸ் வித் மகாத்மா அப்துல் கலாம், மகாத்மா அப்துல் கலாமுடன் என் நாட்கள், நாவல் கழகம், 2009 வெளியிடப்பட்டது.